வணக்கம், நான் உங்கள் சுமதி கந்தசாமி. இன்றைக்கு சும்மா கைமனம்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில், டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில், நல்ல ஒரு பெஸ்ட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ்னாலே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் தாங்க நல்ல உதிரி உதிரியாக சாஃப்டாக ஒன்னொன்றும் ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்க போது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 250 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா அதை பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும். ஒரு அரை மணி நேரம் போல் இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 150 கிராம் அளவுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 4-5 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் சாஃப்டாக வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குக்கருங்கிறதுனால நமக்கு டக்குன்னு விசில் வந்துடும். வேக வச்ச சிக்கனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா வெடிச்சு வரட்டும், அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் வச்சுட்டு தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தேவையான அளவுக்கு 1 1/4 பங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ, எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதிலிருந்து 1 1/4 பங்கோ, இல்லை பழைய ரைஸாக இருந்துச்சுன்னா நல்லா 2 பங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே நெய் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜீரா ரைஸ் வச்சுட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரைஸ் வைக்கிறதுனால நம்ம ரைஸ் குழஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரைஸ் எப்படி சாஃப்டாக உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 முட்டையை கொஞ்சம் போல் உப்பும் பெப்பர் பவுட்ரும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஆம்லெட்டாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தின்னான ஆம்லெட்டாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே ஸ்க்ராம்பிள் எக்கு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் விருப்பம் தான் அது. இப்போது கொஞ்சம் போல் முட்டை இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம இதை ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். சும்மா நீங்கள் ரஃபாக அப்படி திருப்பி விட்டிங்கனாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதை அப்படியே 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற சிக்கனை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் பெப்பர் பொடி மட்டும் போட்டால் போதும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பீசஸ் கூட சின்ன சின்னதாக கூட பிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். அடுத்து திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம நீலவாக்கில் நறுக்கின இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியனை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம கேரட்டு, 1/4 கப் அளவுக்கான பீன்ஸை நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் போல் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு. அடுத்ததாக கொஞ்சம் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நீலவாக்கில் நறுக்கின 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. வதக்கி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரைஸ் பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ரைஸை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல்
நல்லா இதை நல்லா பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. ரைஸை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்ட உடனே நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆம்லெட்டை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டோ இல்லை கையால் சின்ன சின்ன பீசஸாக பிச்சோ சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இதையும் அப்படி தான் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துகிட்டு நல்லா இதில் தூவி விட்டுக்கலாம். அடுத்தது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூனோ இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கோ நல்ல பெப்பர் பவுடரை தூவி விட்டுக்கலாம் மேலாப்பில். அடுத்ததாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா சால்ட்டு பெப்பர் எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா ஈவனாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிட்டு கூட சேர்க்கலாம், உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிரெஸ்ட் பீஸாக எடுக்காமல் தை பீஸ்லேருந்து போன்லெஸ் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் போல் சோயா சாஸோ இல்லை சில்லி சாஸோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமையே இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.